ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பண கஷ்டம் தீர நம்ம செய்யக்கூடிய பரிகாரம், மிகவும் எளிமையான பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால், நம்மளுடைய சேனலை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய பூஜை முறைகள், வழிபாடுகள் எல்லாம் போட்டிருக்கு. எல்லாமே வந்து ஆன்மீக தகவலை பற்றி தான், ஆன்மீக சம்பந்தமான பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆபத்தான சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலை, அது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணத்தேவை நமக்கு ஏற்படும். ஒருவருக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நன்மையாக வந்து சேரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அவருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்ப கஷ்டங்கள் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கழுத்தை நெருக்கி இறுக்கி பிடிக்கும். எல்லா பிரச்சனைகளுடன் சேர்ந்து இந்த பிரச்சனையும் வந்து நம்ம வந்து ஆட்டி படைக்கும். அந்த மாதிரி கஷ்ட காலமானாலும் சரி, நல்ல நேரம் இருக்கும்போதும் சரி, நம்ம எப்பயுமே வந்து வந்து இந்த வழிபாடை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். தடையற்ற பணவரவுக்கு வந்து ஒரு சுலபமான சிவன் வழிபாடு இருக்குது. அதை முதல்ல என்னன்னு பார்ப்போம். கோவில்களில் சன்னிதானத்தில் வந்து கிழக்கு நோக்கி தான் இருக்கும். சிவபெருமான் வந்து கிழக்கு நோக்கி இருந்தால் லிங்கத்தின் ஆவுடையானது வடக்கு பக்கம் நோக்கி இருக்கும். அதாவது சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்யும்போது அந்த தண்ணி சென்று கீழே விழுது பார்த்திங்களா, அதுக்கு அந்த வழியை தான் ஆவுடை அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் கோயிலுக்கு எப்போ போனாலும் நந்திட்ட தான் முதல்ல வந்து அனுமதி கேட்கணும். நான் சிவனை பார்க்க போகிறேன் அப்படின்னு அனுமதி கேட்பதற்காக நிற்க வேண்டிய திசை பார்த்திங்கன்னா வடக்கு திசையாக தான் இருக்கணும். வடக்கு திசை நோக்கி நின்று சிவபெருமானை வழிபட்டால் வற்றாத பெருஞ்செல்வம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து உண்மை. இதே போல் கோயிலில் நமஸ்காரம் செய்யும்போதும் வடக்கு திசை பார்த்து, அதாவது வடக்கு திசை பக்கம் தலை வச்சு இருக்குமாறு வணங்கினா அதிகப்படியான நன்மைகள் வந்து கிடைக்கும். கஷ்டங்கள் தீர்வதற்கு பார்த்திங்கன்னா விளக்கு வந்து மூன்று ஏற்றணும். மூன்றும் இந்த மூன்று தீபங்களை ஏற்றுவதனால வாழ்க்கையில் வரும் கஷ்ட காலங்களை கூட நாம் சுலபமாக வந்து சமாளித்து விடலாம். எப்பயுமே வந்து வடக்கு திசை பார்த்து நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணுங்கள். விளக்கு பரிகாரத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கிழக்கு திசை நோக்கி நம்ம எப்பயுமே விளக்கு ஏற்றுவோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திரன் போல வாழ்வதற்கு தான் கிழக்கு திசையை நோக்கி நம்ம விளக்கு ஏற்றுறோம். இந்த கிழக்கு திசையோடு சேர்ந்து நம்ம மேற்கு பக்கம் பார்த்து ஒரு விளக்கு ஏற்றணும். கிழக்கு திசை பார்த்து ஒரு விளக்கும், மேற்கு திசை பார்த்து ஒரு விளக்கும், வடக்கு பக்கம் பார்த்து ஒரு விளக்கும் ஏற்றி வைப்பது வந்து மிகவும் நல்லதாக வந்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஏற்றப்படும் விளக்குகள் மூன்றும் வந்து ஒரே நேர்கோட்டில் அமையணும். ஒரே மாதிரி நீங்கள் எந்த விளக்காக இருந்தாலும் சரி அந்த விளக்கை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரே, அதாவது என்னென்னா லைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த வரிசையில் வந்து நீங்கள் கிழக்கு பார்த்து நடுவில் வந்து கிழக்கு திசை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் இருக்க விளக்கு வந்து கிழக்கு திசை பார்த்துருக்கணும். நடுவில் இருக்கும் விளக்குக்கு இடதுபுறம் பார்த்திங்கன்னா அது மேற்கு பார்த்த விளக்காக இருக்கணும். நடுவில் இருக்கும் விளக்குக்கு வலதுபுறம் வந்து வடக்கு பார்த்த விளக்காக நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றணும். இந்த மாதிரி விளக்கை வந்து ஏற்றப்ப வீட்டில் இருப்பவங்களுக்கும் யோகத்தை வந்து இது வந்து அளிக்கும். வடக்கு பக்கம் பார்த்தவாறு ஏற்றப்படும் விளக்கு பார்த்திங்கன்னா வற்றாத செல்வத்தை வந்து நமக்கு கொடுக்குது. இந்திரன் போன்ற சுக வாழ்வையும் எதை தொட்டாலும் யோகமான வெற்றியும் நமக்கு கிடைக்கும். இந்த மூணு ஒருவருக்கு கிடச்சிச்சின்னா வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். தினந்தோறும் நம்ம வீட்டில் வந்து இந்த மூன்று திசையிலும் விளக்கு ஏற்றுவதன் மூலம் எந்த காலகட்டத்தையும் சமாளித்து விடும் மனப்பக்குவம் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த பரிகாரத்தை வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செய்யுங்க. நம்பிக்கையோடு விளக்கை ஏற்றுங்க. நடக்கும் அப்படின்னு மனதார நினச்சி இந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் வந்து நன்மை வந்து உண்டாகும். இந்த தீபத்தை வந்து அகல் விளக்கில் ஏற்றலாம். உங்கள் வீட்டில் இருக்கும் காமாட்சியம்மன் விளக்கு அல்லதுனா மற்ற எந்த ஒரு முகம் கொண்ட விளக்காக இருந்தாலும் அந்த விளக்கில் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். முக்கியம் என்னென்னா திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ஒன்று,
கிழக்கு ஒன்று, வடக்கு ஒன்று, இந்த மாதிரி திசைகளில் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் எப்பயுமே பணக்கஷ்டன்றது இருக்காது. அப்படி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் வந்து விளக்கு ஏற்றுகிறீர்களா அப்படின்ற தகவலையும் வந்து எனக்கு வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.